நல்லா இருக்குங்க குருக்கள் இந்த கோயிலை ரொம்ப சுத்தமா வச்சிருக்கீங்க எல்லாம் அம்பாளுடைய கிருபை கோயிலுக்கு வருமானம் கொஞ்சமா இருந்தாலும் இதுக்கு நான் ட்ரஸ்டியா இருக்கறத நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன் இன்னடா நீ மண்டையில மசாலா ஆக்கிடா இது கோயிலுப்பா இனி இப்படி செய்வே அப்பா நீ இப்படி செய்வே அப்பா நீலாட்சி பையன் ஊடு பையன் ஊடு இன்னா இத நீ உட்டு உட்டு பணாதிகிட்டு இருக்கற நான் காரம் காத்தால நாஷ்டா கூட துண்ணாம கோயிலை பெருக்கி சுத்தம் பண்ணிக்கிறேன் இவன் நின்னுக்குன்னா யாரு பெத்த புள்ள பாது மீனாட்சி நம்ம ட்ரஸ்டியினுடைய பிள்ளையாக்கும் ஐயா பிள்ளையா குமரன் சாமி குருக்கள் யாரது ரொம்ப நல்லவ பக்கத்து சேரி ஸ்கேவஞ்சர் கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஆமா சாமி நான் குப்ப குட்டறவ தான் அம்மா கோயிலுக்கு கூலி வாங்காம செஞ்சுக்கி நிக்கிறேன் எனக்கு பைப்பு கார்ப்பரேஷன்ல சாமி அது கூட அம்மா தேவர தான் நடந்துக்கி நிக்குது ஓ புள்ளைய தெரியாம அடிச்சிட்டேன் அதுக்கு மன்னிச்சுக்கு சாமி டேய் ஸ்கேவஞ்சர் மீனாட்சி வர நேரமாச்சு கொஞ்சம் குப்பைய போட்டு வைப்போம் நல்லா கிழிச்சு போடு மீனாட்சி வந்து பாரு எவ்வளவு குப்பை கிடக்குது அந்த கூட்டது இன்னையா சதாச்சி நிக்கிற எனக்கு உன் டேபிள் அந்த மட்டும் குப்பை கிடக்குது இன்னையா தபாஸ் பண்ற நீ கூட்ட அழகா கொஞ்சம் பாக்கலாம்னுதா ஐக்கு பாக்கிறதுக்கு வீட்டுக்காரி நினைச்சுக்கியா கசுமாலம் நெஞ்சில இருக்க மஞ்சா சோத்தை எடுத்துருங்க என்ன கொஞ்ச நாளைக்கு வார்னிஷ் வியாபாரத்தை மூடி வை ஏங்க ஊரங்கு ஒரே பரபரப்பா இருக்கு அத புடிச்சவனுங்க 24 பேர் செத்து போட்டாங்க நீங்க என்ன ஆன்றீங்க புடிச்சவன் தான செத்தா நீங்க செத்தீங்க லார்ச்சர் எஸ் சார் உன் கலப்பட வியாபாரத்தை ஜாக்கிரதையா செய் ஏங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா 10 வருஷம் உள்ள போகணும் என்னடா இது கடத்தால ஆன்றீங்க சொல்லுங்க செய்ய போல் அவன் அடிச்ச அந்த கிழிஞ்சு போன ஜாக்கெட்டை தேச்சுக்கா அச்சுதாயே நமக்கு
அனந்தாய நமக கோவிந்தாய நமக தாரா ஆபீஸ் போன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைடிமா எங்க விட்டோம் அச்சுதாய நமக அனந்தாய நமக கோவிந்தாய நமக இது பால்கோ எல்லாரும் நன்னா கேட்டுக்கும்படி இந்த வருஷத்துக்கு பேர் என்ன தெரியுமா பொம்மநாட்டிகள் வருஷம் நம்ம எல்லாம் சேர்ந்து போர்க்கொடி உயர்த்தணும் தெரியுமா பொம்மநாட்டிகள்னா ஆத்துல சாதம் அடிக்கிறதோட தீர்ந்தெடுத்து நினைக்கப்படாது ஏ நமக்கு என்ன அரசியல் உதவாத தாராமாமி நாம எல்லாம் அரசியல்னு போயிட்டா ஆத்துல யார் சாதம் அடிப்பா ஏண்டி உன் ஆத்துக்காரர் எங்க போயிட்டார் ஆத்துக்காரரா என்னடி ஆத்துக்காரர் இருக்கிற எங்க ஆத்து எடுத்துக்கோ கே அப்புசாமி பிஏபிஎல் சிவசிவா ஆத்துக்கார பேரை சொல்லப்படாது அட்வொகேட் அவர் தான் சாதம் அடிச்சுட்டு இருக்க என்னமா வடிப்பார் தெரியுமோ ஆத்துக்கா சாதம் அடிப்பார் சரி குழம்பு கூட்டு பொடி எல்லாம் யார் செய்வா ஏண்டி உன் தோப்பனார் எங்க போயிட்ட இவள என்ன பண்ணிட்டு இருக்க ஆபீஸ் போய் பேர் பண்ணிட்டு இருக்க இவளை எல்லாம் பிடிச்சு அடுப்புல தள்ள வேண்டியதானே இருந்தாலும் தாரா மாமி உங்க தைரியம் யாருக்கும் வராது சொல்லுங்க ஏண்டி தாரா மாமி தாரா மாமி கைய ஒசத்தி சொல்லணும் தாரா மாமி காஃபியை குடிச்சிட்டு அப்புறம் கச்சேரி வருது என்னன்னா கோர்ட்டுக்கு புறப்பட்டல வழி விடு வாசல்லயே மாநாடு குட்டி வச்சுட்டு நான் ஆபீஸ் போறதுக்கு சைக்கிள் ரிக்ஷா கூட்டிட்டு வந்துட்டியா என்ன நினைச்சிட்டு இருக்க நீ மனசுல ஒரு அட்வகேட்ட போய் சைக்கிள் ரிக்ஷா கூட்டிட்டு வந்ததும் சமைக்க வைக்கிறதும் ஒரு மாப்பிள்ளை கூட மரியாதை இல்லாம போச்சு இந்த செடுமூஞ்சி கழுத்துல தாலியை கட்டி அன்னைக்கே நான் யோசிச்சிருக்கணும் என்ன என்ன சிம்பிளா செடுமூஞ்சி விட்டேன் நேக்கு என்ன குறைச்சல் நேக்கு என்ன குறைச்சல் அதை சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போங்க உன் மூஞ்ச பார்த்தா உங்க அப்பா மூஞ்சி மரியாதை இருக்கு அது ஒண்ணு போறாது அவளுக்கு என்னடா குறைச்சல் டிம்பிள் கபாடியா மரியா இருக்கா அசப்பட பார்த்தா அப்ப அமிதாப் பச்சன் மரியா இருக்கா சரி எனக்கு கோர்ட்டுக்கு டைம் ஆச்சு போட்டுமா முக்கியமான கேஸ் இருக்கு இப்படிதான் முக்கியமான கேஸ் போறேன் கடைசியில பார்த்தா நியூசன்ஸ் கேஸ் 2 ரூபாய் 3 ரூபாயோட வீட்டுக்கு வரேன் இந்த லட்சணத்துல இன்சூரோட போடு கே அப்புசாமி பிஏபிஎல் உங்க அப்பா நியூசன்ஸ் கேஸ்ல மாட்டிட்டப்ப உள்ளே கடகட்டான்னு விட்டுருக்கணும் நானே வெளியில கூட்டுல வந்த மாதிரி அசிங்கம் பிடிச்சவன சும்மா ஒரு கேஸ் பார்த்தேன் 10 ரூபாய் கொடுத்தா மீனாட்சி அங்கன்னா ஜூனியர் கிளாக் ரூம்லயே என்ன வேலை இருக்கு ஹெட் கிளாக் ரூமுக்கு வர ரெண்டு குப்பையும் கூடமா இருக்கேன் காலையில வந்த உடனே இதெல்லாம் கூட்ட வேண்டாமா அது இல்லாம இன்னைக்கு மணி வேற நானு மணிடிங்கிற இங்கே வந்து படிக்கின்றா ஐயோ என்ன மறுபடியும் வந்து சொல்ல இனாயிர தினத்துக்கு உன்னோட இதே ரோதனை தோட்டி பண்ணு கூட்ட வந்தீங்கன்னா படார பால் படுத்தி நிக்கிறீ என்னடி பண்றதே ஆச்சார அனுஷ்டானங்கள் எல்லாம் அனுசரிக்க வேண்டாமா அதுவும் இல்லாம இன்னைக்கு அமாவாசை தேதி மடியா இருக்கு முன்ன மீனாட்சி குனிஞ்சு கூட்டுறப்ப அசப்புல பார்த்தா ஆத்துக்காரி அலும் பாதிரியே இருக்காளே ஒரு ஸ்கேவெஞ்சர்கள் ரூபத்துல என் ஆத்துக்காரி தெரிஞ்சுட்டானே அது மகா பாவம்னா ஓம் ஓ ஓ ஸ்வாஹா ஓம் ஓ ஓ ஸ்வாஹா கைதே காலிஸ்தானம் பண்ணாரு கவர்னர் இன்னாயா உனக்கு என்ன கொண்டாந்துக்கிற பாத்தியா என்னவா கொண்டாந்துக்கிற கரி சொராஜியா நான் மத்திய நாம பாத்தியா உனக்காக மல்லி போய் வச்சிருவேன் கைதே 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 திருமுருகன் அருகினிலே வள்ளி கூரத்தி திருமுருகன் அருகினிலே வள்ளி கூரத்தி பூமாலை பொன்னூஞ்சல் போட்டாய் வாரேன் கண்ணாளா எதிர்பார்த்தேன் இன்னாளா
மாசி மாசம் பிறந்து கை வீசி மாலையணிந்து ஊர்கோலம் நாம் போகலாம் ஊர்கோலம் நாம் போகலாம் மயக்கம் பிறக்கும் தன்னாலே மருவி எனக்கு முன்னாலே மயக்கம் பிறக்கும் தன்னாலே மருவி எனக்கு முன்னாலே திருமுருகன் அருகினிலே வள்ளி கூரத்தி திருமுருகன் அருகினிலே வள்ளி கூரத்தி கட்டி நீயாகும் போது நானாட வேறு தேனாறு ஏது தெரியாது நானாட வேறு தேனாறு ஏது தெரியாது முடியும் வரையில் நீராடு முடியும் வரையில் போராடு முடியும் வரையில் நீராடு முடியும் வரையில் போராடு முன்னூறு முத்தமிழந்து போதாமல் போராடுவேன் அடிக்கடி சத்தம் வந்தால் ஆகாது கண்ணா நாணங்கள் வந்து நான் கொண்ட பெண்மை தவிக்காதோ தடுத்து நிறுத்தக்கூடாது எடுத்து கொடுத்து மாளாது தடுத்து நிறுத்தக்கூடாது எடுத்து கொடுத்து மாளாது திருமுருகன் அருகினிலே வள்ளி கூரத்தி நீ பூமாலை பொன்னூஞ்சல் போட்டால் வாரேன் கண்ணாளா வாரேன் கண்ணாளா எதிர் பார்த்தேன் நின்னாளா வண்டியாரிக்காதிங்க நான் வர்றேன்
எவனோ படுவாதி உங்க அண்ணனை சுட்டு கொண்டிருக்கா. உனக்கு கண்ணாலம் பண்ணி பார்க்கணும். அந்த ஆளு எம்மா ஆசை வச்சுக்கிட்டு இருந்தான். இதோ பாருங்கப்பா, ஏன் வீட்டுல இருந்து சொல்லிக்கிறேன், இவ அண்ணன் செத்து போட்டா இனிமே இவளுக்கு கண்ணாலம் பண்ணி வைக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அத்த முடிவு பண்ணித்தான் பணத்தை எடுக்கணும். இதோ நான் வேலை செஞ்ச என் ஒரு மாச சம்பளம் இத்த நான் போடுறேன். நீ என்னன்ற? நான் இன்னும் ஒரு வாரத்தை குடிக்கவே மாட்டேன். இந்த பணத்தை எல்லாம் வச்சுக்க, இன்னும் குழந்தை கொடுக்க. இந்தாமே ஒரு மாசம் சோத்து பணம். இந்தாமே என்னால முடிஞ்சது. எம்மா என் சாமிக்கான சாய்வா, இந்த பணத்தை போடுறேன். இந்தாம்மா. இந்தாங்கம்மா. ஏம்மா நீ மடியா இருந்த? செத்து போனவ யார்? என் சகோதரன். அவன் தங்கச்சி கல்யாணத்துக்கு 5000 என்ன, 10000 வேணாலும் நான் தர்றேன். கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்து. ஐயா உண்மையிலேயே நீதான் பெரிய மனுஷன். வந்தாரு உனத்தை அடக்கம் பண்ணவன் எங்க ஏற்பாடெல்லாம் பண்ண. நீ பிறந்த இந்த நாட்டிலேயே இவனை சுட்டவனும் பிறந்திருக்கானே, கசமாலும் சோமரே. அவனை ஏமா திட்ட, செத்து போன எந்திரிச்சா வந்தா போறான். வங்காரு ஆக வேண்டிய வேலையை கவனி. ராம்சாமி சொக்கரி எல்லாரும் வாங்க. வாங்க. மேன்மதங்கிய மேயர் வருகிறார். மேன்மதங்கிய மேயர் வருகிறார். மேன்மதங்கிய மேயர் வருகிறார். தேங்க்ஸ் மீனாட்சி. மேன்மதங்கிய மேயர் வருகிறார். எசமா மேயர் சிதம்பரம் வந்திருக்காருங்க. அவ என்ன இங்க வந்தா? எடுத்துக்கொண்டு போய் மறைச்சாய். சீக்கிரமா வாங்க 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 வாங்க. நமஸ்காரம் நமஸ்காரம். நல்ல சமயத்துல வந்தீங்க. முதல்ல பிரசாதத்தை பிடிக்கும். உட்காருங்க உட்காருங்க. நகர தந்தையே என் வீடு தேடி வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பிள்ளையவா. ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசத்தான் இப்ப நான் இங்க வந்திருக்கேன். மிஸ்டர் மருதமுத்து, நீங்கெல்லாம் கோடி கணக்குல பணத்தை சம்பாதிச்சிட்டீங்க. இனிமேலாவது கார்பரேஷனோட கொஞ்சம் ஒத்துழைச்சிங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். என்ன அப்படி சொல்லிட்டீங்க? நான் எதுல ஒத்துழைக்கல? குளம் வெட்ட 3 லட்சம், கும்பாபிஷேகத்துக்கு 4 லட்சம், குடிசவாழ் மக்களுக்கு 5 லட்சம், இதை விட நான் என்ன செய்ய முடியும்? நீங்க கொடுத்தீங்க மிஸ்டர் மருதமுத்து. ஆனா பார்னிஷ் குடிச்சு எத்தனை ஏழைங்க சாகுறாங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்களா? கலப்பட வியாபாரத்தினாலே எத்தனை குடும்பத்துல எத்தனை பேர் செத்துருக்காங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மேயர் சார் கொஞ்சம் நிதானமா பேசுங்க. நான் வார்னிஷ் வியாபாரம் பண்ணல, கலப்பட தொழிலும் செய்யல. மிஸ்டர் மருதமுத்து உங்களை பத்தி நான் நல்லா தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். இந்த தொத்து நோய்க்கே மொத்த குத்தகை இங்க இருந்துதான் கிளம்புதுன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். சிதம்பரம். மேயர் சிதம்பரம். இட்ஸ் ஆல் ரைட். மேயர் அவர்களே, சட்டப்படி நான் தப்பு பண்ணா இனிமே சட்டப்படிதான் என்ன சந்திக்கணும். அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் மிரட்டினா இது மிரட்டல்ல பிள்ளைய வாழ், ஒரு வார்னிங். இனிமேலாவது இந்த தப்பான தொழில நிறுத்திக்கிங்க, இல்லைன்னா உங்க வாழ்க்கையே திசை மாறி போயிடும். நான் வரேன். ஓ, என் வாழ்க்கை திசை மாறி போகுதா? பாக்குறேன்டா யார் வாழ்க்கை திசை மாறி போகுதுன்னு. சோமாரி, இன்னைக்கு நீ மாப்பிடடா சும்மா ஜம்முன்னு ஜில் தட்டிக்கிட்டுப்பியா? இவ்வளவு நாளா உன் மாமன் பொண்ணுகிட்ட ஆடின பாடின கதையெல்லாம் பண்ணின அடிச்சு எழுதியாதவா? இன்னும் அந்த தலை குஞ்சுக்கு நிக்கிற புச்சாவா மாப்பிள்ளைய பார்க்க போற? அவன் உங்க அத்தை மாவன் தானே? ஜோரா வாம. மாப்பிள்ள கணக்கா வந்து குதிக்கிறேன். நீ வந்து குதுபாணி. ஓஹோ, மேயர் சார் வந்திருக்காரா? யார் தலைமையில கல்யாணம்? மேயர் தலைமையில தான் இந்த கல்யாணம் நடக்கணும். இங்க இருக்கிறதுல இவர் தான் பெரிய மனுஷன். ஓஹோ, இவர் தான் பெரிய மனுஷனா? என்னப்பா கண்ணாரத்துக்கு துட்டு கொடுத்தது நீ? இன்னொருத்தர் தலைமையா? மீனாட்சி இன்னாரு வேறக்கார கூட கபால தலை விட்டுறான். அத்த விடுப்பா, எங்களுக்கு தலைமும் ஐயா தான். அவரு தலைமையில தான் இந்த கண்ணாட நடக்கணும். இன்னான்ற கரெக்ட் மே. ஐயா ஜல்தியா தாலி எடுத்து கொடு. இந்த தலைய கவுட் சொல்லு மே. மங்கள்யம் பண்ணட கமரு ஐயா நீ கூவே. மங்கள்யம் தந்து நானே நாம ஜீவனகே.
இந்த சாவுக்கும் சம்பந்தம் இருக்குப்பா. நீ படுத்த தூக்க. ஏப்பா, என்னாச்சு? ஏதாவது அடிக்கடி பட்டுடிச்சா? முதல்ல முகத்தை பார்த்தாமே. பச்சை வாள் தண்டுப்பா. நேத்திக்கு இவன் கல்யாணத்துக்கு நீ தானே வந்துக்கின்ன. முதல் இரவுக்கு போனாப்பா புருஷங்கார பையன் காணா போட்டான். இவன் தூக்கில தொங்கிக்கின்னா இன்னா பார்த்தா? கவலைப்படாத மீனாட்சி, நான் இப்பவே போலீஸுக்கு போன் பண்ணி இதை கண்டுபிடிக்க ஏற்பாடு பண்றேன். போலீஸுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சாவி கொத்த ஆரம்பிச்சு. ஏன் சாவி கொத்துதா உன் கைக்கு இப்படி வந்துச்சு? இவ தூக்கில தொங்குறாள் அந்த இடத்துல கிடந்துச்சு. ஏன் ஜாதி குத்து அங்கே இப்படி போச்சு? அத்தானே நாங்களும் கேட்டு நிக்கிறோம். பதில் சொல்லு. தெய்வ சாட்சியா சொல்றேன், என்ன நம்புங்க. எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. உன்னை நாங்க சும்மா விட போறது இல்ல. நெல்லுங்க பங்காரு மீனாட்சி, அவரை மிரட்டி என்ன பிரயோஜனம்? அவர் தான் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அத்தை மட்டும் சொல்லிக்கிற போதுமா? இந்த சாவி அங்க எப்படி வந்தது அத்தை சொல்லு சொல்லுப்பா. அது சரி மீனாட்சி, சாட்சி இருக்கு சம்பவம் இருக்கு, அதுக்கு மேல கடவுள் ஒருத்தர் இருக்கான். இப்ப நான் சொல்ல போறத நீங்க கேட்க போறீங்களா இல்லையா? நீ சும்மா கம்மன கிடப்பா, உனக்கு ஐகன மனசு எல்லாத்தையும் மூடி மறைச்சிருவ. இந்த ஆளை நாங்க சும்மா விட மாட்டோம். டேய் பங்காரு, ஒரு போட்டு பேசுற, அவர் பதவியில இருக்காரு. அதுக்காக நல்லவன் நாணயமானவன் யோசிக்கிறா பார்த்து பதவியில அமர்த்தணும், அதை நீங்க மறந்துடுறீங்க. இப்ப அவரை உங்களால என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியாது, எலெக்ஷன் வராமல போடும் வரட்டும். இந்த ஆள் சேரிக்குள்ள கால வைக்கிறானா பாக்குறேன். எலெக்ஷன் வரும்போது நீங்க பாத்துக்கங்க, முதல்ல கலாட்டா பண்ணாம பாடி எடுத்துட்டு போங்க. பங்காரு, பங்காவுக்கு போய் 2000 ரூபாய் பணம் வாங்கி பாடி ஒழுங்கு அடக்கம் பண்ணு. மிஸ்டர் சிதம்பரம் பாத்தீங்களா, உங்களை விட ஜனங்களை நான் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கேன்.
அழுதுக்கு நிக்கிற? சோத்துனியா? ஐயா, ஐவாதம்மா, ஐவாத. கண்ணு, இனிமே நீ அண்ணாது இல்ல. உனக்கு அம்மாவா, அக்காவா, எல்லாத்துக்கும் நான் கீறேன். ஐயா, ஐவாதம்மா. கண்டுக்கினியா? உனக்காக நான் மௌத்தா இருக்கேன் மாறி இது வந்தேன். இந்த சிரிடி. ஐயா சிரி. கோடிவிட்ட சீரமுல்லை மலரே, நல்ல கோவிலில் சிரிக்கின்ற சிலையே. கோடிவிட்ட சீரமுல்லை மலரே, நல்ல கோவிலில் சிரிக்கின்ற சிலையே. உலகை படைத்தவன் இறைவன், அதில் ஊரை ஏய்க்கும் ஒருவன். நீ புதுசா கோலாச்சல பண்ற பங்காரு ஏற்கனவே தலையில மல்லிப்பூ வச்சுட்டான்.
இப்ப திடீர்னு பால் மாறினா பூமி வச்சியா? பாரு மீனாட்சி, நீ என்ன கட்டிக்கிட்டா உன் அப்பங்கையில் 5000 ரூபாய் ரொக்கமா கொடுத்துடுறேன். உள்ளங்க அகலத்துல ஜரிக பாடர் போட்ட பட்டுப்புடவை எடுத்து கொடுக்கறேமே. இதெல்லாம் அந்த பங்காறு பயனால முடியுமா? ஆமா மீனாட்சி, அந்த குடிகாரனை காட்டிலும் இவன் எவ்வளவோ யோக்கியம். பாத்து ரோஜனை பண்ண என்னப்பா நீ பணம்னு வாய புழக்கிற? இத பாரு, இதெல்லாம் தூக்கிட்டு நீ வெளியில போயிடு. அந்த ஆள் மில்லி அடிச்சிட்டு வர நேரம் வீணா கலாட்டம் நடக்கும். குழந்தையா தெரியுது, 500 அடிச்சுட்டு வந்திருக்கான். என்ன ஆக போதோ, என்ன நடக்க போதோ? வாங்கடா வெளியில. என்னடி மீனாட்சி, உனக்கும் உங்க அப்பனுக்கு தில்லாரி போயிடுச்சா? காத்திருந்தவன் கொண்டாட்சிய நேத்து வந்தவன் கொட்டிக்கின்னு போற மாதிரி இவன் எப்படி என் வீட்டுள்ளார நுழையலாம்? கமனிரு, இது என் வீடு, என் இஷ்டம். நீ என்ன ஏன் கேக்குறத? கண்டுங்கயா, இந்த பொம்பளைங்களை நம்பாதே நம்பாதேன்னு கூவிங்கன்னா கேடுங்கயா. இப்ப கபால் அரங்கையில கவுந்துங்கனா பாரு. பங்காரு, என்ன கண்டா, எலெக்ஷன் நெருங்கிடுச்சு, நாமினேஷன் பார்த்த கொடுத்துள்ளவா? நாங்களா தயாரா தான் வந்திருக்குங்க. எங்க பங்காரு மீனாட்சி உத்தரவு காணும்? இப்ப அவங்க நம்ம கட்சிக்கு வேலை பாக்குறேங்க, மருதமுத்து கட்சிக்கு வேலை பாக்குறாங்க. அப்படியா? அப்படி அவங்களை விட்டுட கூடாது. சரி, நீங்க இங்க இருங்க, நானே நேர போய் பார்த்து அவளை கூட்டிட்டு வரேன். சரி. நமஸ்காரம் பங்காரு. என்னவா ஓட்டு கேட்க வந்துக்கினியா? இப்ப தானே நம்ம நடப்பெல்லாம் வரும். பங்காரு, உங்களை எல்லாம் நான் எப்பவுமே நினைச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதனாலதான் ஹரிஓம்னு நாமினேஷன் பாரத்தை உங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு போய் கொடுக்கலாம்னு வந்திருக்கேன். கேட்டு யார டமாச, எம்மா பெரிய மனுஷன் நம்மளை நம்பி அலெக்ஷன்ல நிக்கிறாரு. கண்டுங்கடா கவுத்த, எது கட்டுக்கிறேன்னு தெரியுமா? ஓட்டு கேட்கிற சாக்குல சேரிக்குள்ள கண்ட சோமாரிங்களா உள்ள பூந்துடுறாங்கப்பா. என்னப்பா நீ வய வயன்னு பேசிக்கின்னு, கையில சொக்கா உடம்புக்கு பத்தாம் காட்டி மாத்திக்க வேண்டிதானப்பா? நீ போடு கம்முன்னு அடுத்த பாட்டிக்கு போடுப்பா. இல்ல மீனாட்சி, நான் போக மாட்டேன். ஓட்டு வாங்குறதுக்காக மட்டும் உங்ககிட்ட நான் வரல, உங்களால கவுன்சிலரானே மேயரானே நடுப்பாருல நீ அத்த மறந்துக்கிய. மறந்திருந்தா மறுபடியும் தேடிக்கிட்டு வருவானா? இவர் பெரிய மவுட்டோட புர்ரு தேடிக்க வந்துக்கிறாரு. மீனாட்சி ஆரத்தி இருந்தா கொண்டா காட்டுவா. அப்போ என்ன உங்களுக்கு அறவே பிடிக்கல, என் சேவையில உங்களுக்கு விருப்பம் இல்ல, அப்படித்தானே? இன்னுமாயா உனக்கு இது பிரியல? இந்தாப்பா, எங்களுக்கு 8th வாசனை கிடையாது, படிக்க தெரியாது, ஆனா கட்டியும் பெரிய மனுஷன் யாரு சின்ன மனுஷன் யாருன்னு கூட பிரியாது. நீ என்னத்த சொல்லும? நம்மள ஏமாத்தி நாற்காலில் குந்தினதுக்கு அப்புறம் நம்ம நினைப்பெல்லாம் எப்படி வரும்? அவர் புள்ள, அவர் குழந்த, அவர் பொஞ்சாதி, இத்துக்கு தானே சேர்த்துக்கிட்டே இருப்பானுங்க. பங்காரு, நான் அப்படிப்பட்ட மனுஷன் இல்ல, இத போக போக நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அம்மா மீனாட்சி, நீயே முடிவு சொல்லு, இந்த தேர்தல்ல நான் நிக்கவா இல்ல வேண்டாமா? என்ன அப்பா துரோதனை, இந்த ஆளு ஏன் தலையில கிரீடத்தை கவுத்துக்கினாரு? இதோ பார் சாமி, சரியோ தப்போ உன்னாண்ட நாங்க சந்தேகப்பட்டுக்கணும். உட எனக்காக இந்த எலெக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்கிக்கப்பா. வெரி குட் மீனாட்சி, எப்பவுமே நீ கட்டம் தைட்டா பேசுறவ. எனக்கு எலெக்ஷன் முக்கியம் இல்லம்மா, மனுஷால் தான் முக்கியம். இப்பவே இந்த நாமேஷ பார்த்து கிழிச்சு போட்டு. இந்த எலெக்ஷன் நமக்கு ஒரு பிரஸ்டேஜ் பாயிண்டா போயிடுச்சு இல்ல, எப்படி ஜெயிச்சு காட்டுறேன். பங்காரு மீனாட்சி, என்ன மாலையும் கையுமா வந்திருக்கிறீங்க? என் முன்னிலையில கல்யாணமா? அத்த விடுப்பா, அத்தா ஒரு நாளைக்கு உன் தலையில நடக்க போகுது. என்ன
உன் கையில ஒரு நல்ல சமாச்சாரத்தை சொல்லிக்கிட்டு போறான்னு வந்திருக்கோம். எலெக்ஷன்ல நீ கெழிச்சினப்பா. கெழிச்சிட்டா? எலெக்ஷன் நடக்கல எப்படி கெழிக்கிறது? அத்த எப்ப நீ கேட்டுக்கற? உன்னை எழுத்து போட்டு போட்டாரே சிதம்பரம், அவர் ஓட்டு கேட்கறதுக்காக சேரிக்குள்ளார வந்தாரா? அப்ப நம்ம குட்டி மீனாட்சிக்கிறாளே, அவர் அவளை பார்த்து இன்னா டபாய் டபாய்க்கார் தெரியுமா? அந்த கொல்ட்டி என்ன பண்ணான் தெரியுமா? ஓட்டு பார்த்து கிழிச்சு போட்டு போயிட்டான். நீ அப்படி போய் பாரு. சரிம்மா. ஏம்மா சுமதிய பாத்தியா? இல்லையா மீனாட்சி. ஏம்பா சுமதிய பாத்தியா? பாக்கலையம்மா. சுமதி சுமதிய பாத்தியா? பாக்கலம்மா.
சுமதி சுமதி ஏ மூதேவி ஏன் அழுது நிக்கிற இனிமே அழுது நின்றா அடிச்சு சாவடிச்சுவேன் கம்மன் இருக்கணும் துண்டு சோறு எடுத்துட்டு வரேன் பிரியுதா ஐயோ யோ உங்களுக்கு மண்டையில மசாலா ஆக்கிதா மீனாட்சி எனக்கு ரெண்டு மீனாட்சி தெரியுது ஒருத்தைய சமாளிக்கிறது கஷ்டம் கஷ்டமா இப்ப உனக்கு எத்த கண்ணால் ரெண்டாதாப்பா தெரியும் குடிகார சோமாரி நாய் நாசா துணிக்கு நிக்குது நீ நாசா துணிக்கு நிக்கிறிய எழுந்திருப்பா Thank you.
வர்றது? தோ கம்முமே யாரோ தோரை வந்து நிக்கிறாரு. பெரிய கண்டிக்கிறியா? சோமாரி சோமாரி கூவிட்டே இருப்பிய. என்ன ஜோரா வந்துக்கணும் பாத்தியா? என்னடா இது, வேஷம் கட்டிக்கிட்டு கூத்துக்கிட்டு ஆட போறியா? ஏய் கயா, கம்முனு கட. நான் யார் தெரியுமா? நம்ம மேயருக்கு பிச்சாங்கை லொப்டாண்டு. ஓஹோ, மேயர் உனக்கு வேலை போட்டு கொடுத்துக்கினாரா? அப்பாமே, இன்னிலேந்து நம்ம மேயருக்கு நான் தான் ஆடலி. என்ன பண்ணுவா? மேயர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவா?
கம்ப்ளைன்ட் பண்ண உடனே எனக்கு டிஸ்மிஸ்ல ஆர்டர் வரும். இதுக்கு முன்னால இவள பத்தி நம்ம வேற இப்ப கம்ப்ளைன்ட் பண்ணிட்டா தட்ஸ் ஓகே. உங்களை பாக்குறப்போ சாட்சாத்து சிவபெருமான பார்த்த மாதிரிதான் இருக்கு. போட்டுக்கோ கையில. என்ன பொதுக்கூட்டமா கையை தட்டுற? உனக்கு யார் மேல போட்டாலும் நான் தட்டிடுவேன்பா. உமக்கு ரொம்ப திருஷ்டி. அதனால்தான் நீங்க ஏழைங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றீங்கன்னு மத்தவங்களுக்கு ரொம்ப பொறாம உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டோம். பிரசாதத்தெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். மேயர் வாழ்ந்த ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சொல்லலாம். இது வரைக்கும் 22 வருஷம் சர்வீஸ் ஆயிருக்கும் இந்த கார்பரேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. இப்போ அதுக்கு என்ன? இல்ல ஒண்ணு இல்ல. இந்த ஸ்கேவெஞ்சர் கால் மீனாட்சி இருக்காலும் நான் கத்து விட்டே தத்து துணி ஏதாவது என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணா அதை ஏத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். எதை பத்தி? ஒண்ணு இல்ல. அவ வந்து ஒரு மோசமான பொண்ணா ரௌத்ரஸ்ரீ டேபிள் என்ற வந்து கிட்ட நின்னா கட்டி எட்டி நிக்கப்படாதே. ஐயர் கையை பிடிச்சி எடுத்துட்டாரு. ஐயர் கையை பிடிச்சி எடுத்துட்டாரு. ஓடு கத்துட்டா நேக்க வரவரன்னு வந்துட்டோம். ஆத்துக்காரி ஆயிஷன் துணிக்கடைக்கு போனா கூட அங்க ஷோவுக்கு ஒரு பொம்மை இருக்கும்னா அந்த பொம்மை கை கூட புழங்கறாரு. நான் ஒதுங்கி போறேன். இது சரியில்லைப்பா. ஐயர் நம்ம கேஸ் தான். என்னப்பா பங்காரு? அந்த ஸ்கேவெஞ்சர் கார் மீனாட்சியை பத்தி ஐயர் ரிப்போர்ட் பண்றாரு. என்னன்னு கேளு. அவன் பேர் என்ன ரிப்போர்ட்? முதல்ல மீனாட்சி கிடையாது. அவ்வளவு பெருந்தன்மையா நடந்திருக்கிறார். மரியாதைக்குரிய ஆள் மேயர் சாரு. ஐயர் பாவம் புள்ள குட்டிக்காரு. அத்தை விட சும்மா வரவே பேசிக்கிறாரு. பிள்ளையாவது குட்டியாவது பாட்லரி பங்கார் சமாச்சாரம் உனக்கு தெரியல? ஐயர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. உண்டா இல்லையா ஜோரா சொல்லுங்க. இல்லனா பாட்டு பெருச்சாடி மாதிரி நோண்டா. இந்த பாரு ஐயர் சாமி, நான் கக்கூஸ் குற்றவன். என் மேல அசிங்க இருந்தா அது சகஜம். நீ அப்படி இல்ல. நீ பெரிய மனுஷன். உன் மனசுல அசிங்க இருந்தா அது பயங்கரம். தான் வின தன்னை சுடுங்கிற மாதிரி நீயா விசாரணை உண்டாக்கிட்டிய. மேயர் சாமி, அந்த ஆளை விட்டுடு. விசாரணை அப்புறமா வச்சுக்கலாம். மீனாட்சி தவிர எல்லாரும் போகலாம். நானுமாப்பா போற. பரமேஸ்வரா, பரமேஸ்வரி. மீனாட்சி, நீங்க நானும் தனியா தானே இருக்கோம். ஆமா சாமி. ஐயர் என்ன தப்பு செஞ்சான்னு சொல்லிட்டு அவர் ஒரு தப்பும் பண்ணல சாமி. போய் சொல்ற, ஏதோ செஞ்சிருக்காரு. உண்மையை சொல். பாவம் புள்ள குட்டிக்கார மனுஷன் சாமி.
Come on.
இம்மாம் துணியா இருக்கேன்னு இப்ப தாமே பெரியது. உன் சிங்க வாகனத்தை அனுப்பி என்னை காப்பாத்திட்டே தாயி. மூச்ச பிடிச்சு இருக்கணும்னு ஒரு வெறி.
உன்னை இன்னா செய்யறேன் பார், பதவிதானே உன்னாண்டு சிக்கிக்கிட்டு தவிக்குது. ஏ சோமாரி,
நாங்க ஏத்தி வச்ச கிரீடம் தாண்டா உன் தலையில மின்னிக்கு நிக்குது அத்த இறக்குறேன் பாரு ஏண்டி நீ ஒரு குப்பக்காரி ஏகிட்டே சவால் விடுறியா சவால் இல்லடா ஆசை நீ குந்திக்கின இருக்கிற இடத்துல ஒரு நாளைக்கு நான் இருக்கணும் சின்ன நாய இந்த யுகம் முடிஞ்சால அது நடக்காதுடி இத்த நடத்தி காட்டலனா எங்க ஆத்தா தோரம் போய்தா என்ன பெத்தான்னு முடிவு கட்டிக்கடா கசமாளம் டேய் குடிடா டேய் குடிங்க டேய் ஏய் போடாதே இல்லே டேய் அவன் சாவகாசமே வேணாயா
ஒன்னாம் நம்பர் பொறுக்கி ஐயா பொறுக்கி. இப்பவே அவன் ஊட்டாண்ட போய் இது நெசமா பொய்யான்னு கண்டுக்க. நெசமா இருந்துச்சு அவன் தலை உன் காலடியில கிடக்கும். இல்ல என் தலை உன் கையில இருக்கும். மீனாட்சி நம்ம கையில தவிச்சுனாப்பா பேமானி பையன் பங்காரை காப்பாத்தினா. அது மட்டும் இல்ல நம்ம விஷயம் எல்லாத்தையும் பங்கார கையில மீனாட்சி சொல்லிக்கினாப்பா. ஐயோ அது ரொம்ப ஆபத்தாச்சு. ஏண்டா மீனாட்சி சொன்னதை பங்காரம் நம்பிட்டானா? அதை நம்பிக்கிறானோ நம்மளையோ தெரியல. ஆனா உன்னை பார்த்து நேரில் கேட்கணும்னு துடிச்சு நிக்கிறாப்பா. அண்ணாயிரம் எந்த காரணத்தை கொண்டும் பங்காரம் நாம இழந்துடப்படாது. அத வரும்போது நான் சொல்ற மாதிரி செய். சட்டாம்பா என்ன பங்காரு எப்ப வந்த? இப்பதான் வந்துக்கண. உன் கையில ஒரு முக்கியமான விஷயம் கேட்டுக்கணும்ப்பா. எதை வேணாலும் கேளு. என்கிட்ட உனக்கு என்ன பயம்? நீதான் இம்மா உயரத்தில் இருக்கிறிய. உன் கையில எப்படி பேசிக்கிறது? இறங்கி வாப்பா. பங்காரு ஓ மாதிரி நல்லவங்களுக்காக எத்தனை படி வேணாலும் இறங்கி வர தயாரா இருக்கேன். சொல்லு பங்காரு என் மேல உனக்கு என்ன கோபம்? அத்தையாப்பா கோபம் சொல்ற ஒரு சந்தேகம். உனக்கு இழகின மனசிக்குது நல்ல இதயக்குதுன்னு நாங்கெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அது பொய்யா இல்ல மெய்யான்னு கண்டுகிட்டு போட்டாப்பா நான் நெருப்பா வந்துக்கிறேன். அண்ணா இந்த புது சம்பதிகளுக்கு நல்ல நேரம் போயின்னு ரொம்ப நேரமா காத்து நிக்கிறாங்க. உன் வாயால ஒரு நல்ல வார்த்தை சொல்லி அனுப்புறேன். அண்ணாயிரம் இது முக்கியமான விஷயம் பங்காளிட்ட பேசிட்டு இருக்கேன். அதுக்கு இல்லப்பா நான் இட்டாண்டுட்டேன். நல்லா அழைச்சி போவா. யார் வந்து நிக்கிறாரு பாருவா. கும்பிடுறேங்க. அடேடே காமாட்சியா வா வா வா. சௌக்கியமா இருக்கிறியா? நல்லா இருக்கேன் சாமி. சாமி நான் ஆரம்பத்திலேயே அனாத. அதே ஒரு குருடி உங்க உருவம் எப்படி இருக்குன்னு என்னால பார்க்க கூட முடியல. அதனால என்ன சாமி எனக்கு ரெண்டு கண்ணா? நீங்களும் நீங்க கல்யாணம் பண்ணி வச்சு என் புருஷனா இருக்கீங்க. இப்ப சாமி எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு சாமி. குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்கிற? இப்ப பிரச்சனையா தான்ப்பா. வீட்டுல வரவரக்காரங்களாம் குந்தி நிக்கிறாங்க. இவங்க கோயிலுக்கு போயிட்டு வராங்க சொல்லிக்கின்னு இங்க வந்து நின்னு நிக்கிறாங்க. என்ன சமாச்சாரம் கேட்டுக்க? எங்களுக்கு கோயிலே இதுதானுங்களே. சாமியே அவர் தான். இங்க பார்த்து குழந்தைக்கு பேர் வைக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்க இங்க வந்திருக்கோம். ஐயா பேரையே வைக்கணுங்கிறதா எனக்கு ஆசை. ஐயா நான் சர்வ சாதாரணமானவன். பெரியவங்க பேரை வைப்போமே காந்தின்னு வைங்க. கணவா இந்த காது குத்து விழாவுக்கு என்னால முடிஞ்சது இந்த 1000 ரூபாய் வச்சுக்கோ. இருப்பா இப்போ எனக்கு ஏதாவது கொடுக்கணும் போல இருக்குப்பா. ஆனா என் கையில 1 ரூபாய் தான் இருக்கு. இதையும் சேர்த்து கொடுத்துருப்பா. உன் கையாலே கொடு. கொடுப்பா. நாங்க போயிட்டு வராங்க. வாங்க கண்ணாயிரம் வெளியில போயிரு. நானும் பங்காரம் பேசி முடியற வர யாரும் உள்ள விடப்படாது. சட்டாமா. சரி சொல்லு பங்காரு. அப்பா உனக்கு இவ்வளவு இழகின மனசுக்குது நீ எப்படிப்பா கொலை செஞ்சிருப்ப? கொலையா செய்திருக்கிறன? என்னப்பா சொல்ற? ஆமா பங்காரு என்கிட்ட இருக்குன்னு நினைச்சு வர்றவங்கள இல்லேன்னு திருப்பி அனுப்புனா அதுவும் கொலை தானே? உன்னை பத்தி நான் ரொம்ப வசதியா நினைச்சுக்கணுங்கிறேன்பா. ஆனா உன்னை ஒண்ணு கேட்கணும். கேட்கறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குப்பா. சும்மா கேளு. ஏன்பா நீ யாரையாவது கற்பழிச்சிருக்கிறியா? நிறைய கற்பழிச்சிருக்கிறேன். என்னமா கெட்ட எண்ணத்தோட வர்றவங்கள நல்ல எண்ணத்தோட திருப்பி அனுப்புறதே அது ஒரு வகை கற்பழிப்பு தானே. கருத்தை அழிக்கிறதும் கற்பு அழிக்கிறதும் ஒண்ணுதான் பங்காரு. ஆமா நீ இதெல்லாம் ஏன் கேக்குற? அதுதான் எனக்கு பெரிய பேஜார் ஆக்கிது.
உன்னை எப்படி ஒசத்தியா நினைக்கிறனோ அதே மாதிரி மீனாட்சி நான் ஒசத்தியா நினைக்கிறப்பா. அவ என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டாப்பா. அவ என்ன சொல்றா தெரியுமா? நீ கொலை செஞ்ச தப்பு இல்லைன்னு சொல்றாப்பா. நான் எப்படிப்பா நம்புவேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா, ஒண்ணுமே புரியல. நீ சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை. மீனாட்சி நல்லவா, அவ பொய் சொல்ல மாட்டான். ஆனா அவளுக்கு பின்னால இருக்கிற சிதம்பரத்தை நீ நினைச்சுப்பா. அவன் என்னோட போட்டி போட்டு தோத்தவன், என்னுடைய அரசியல் விரோதி. அவன் ஏதோ சொல்லி இருக்கிறான், பொம்பளை நம்பிட்டான். ஆனா ஒண்ணு மாத்திர சொல்றேன், எந்த வித காரணத்தை கொண்டு உன்னை மீனாட்சியை நான் இழக்க தயாரா இல்லை. பங்காரு, இந்த அரசியல் தானடா நம்ம உறவை கெடுக்குது. அந்த ரிசைன் லெட்டர் எடுத்துட்டாங்க. நான் எப்பவுமே என் ராஜினாமா லெட்டர் ரெடியா வச்சிருப்பேன். ஏன்னா மேயர் பதவியை பத்தி எனக்கு கவலையே இல்லை. இந்த இதுல ஒரு சாட்சி கையெழுத்து போட்டு கார்பரேஷன்ல சேர்த்து. வழக்கம் போல ஆத்துல வெள்ளிக்கிழமை பூஜை முடிச்சாச்சு, கற்பூரம் தொட்டுங்கோ. இப்ப நான் சொல்லுகிறேப்பா, எப்பவுமே நீதான் மேயர், உனக்கு நான் அடிமை. இது சத்தி. எப்படா நம்ம செட்டப்பு? அந்த குழந்தைய கொண்டாந்து காந்தின்னு பேர் வச்ச உடனே பங்கார அசந்துட்டான். நம்மளை கடவுள் காப்பாத்தினார். என்னையா, நேற்று ரொம்ப குவிக்கினா போன, இன்னைக்கு கம்மனிக்கிறிய. ஜெய கிருஷ்ணா முகும் தாமுரே கோபாலா. என்ன எந்த நேரமும் இந்த ஆத்திர கோபிகாஸ்திரிகள் மாதிரி ஒரே பொம்பளை கூட்டம். அப்படி இருந்தும் நம்ம ஏஜில் மட்டுக்கு ஒண்ணும் இல்ல. என்ன நீங்க அம்மா விஷயம்? நம்ம தாரா மாமி காப்பீஸ்ல எலெக்ஷன்ல நிக்க போறாளோ இல்லையோ, அதுக்காக மேக்கப் பண்ணிட்டு வர போயிருக்கா. குட் மார்னிங் ஃபாதர். வாட் ஃபாதர், வாட் ஹேப்பன்? ஏன் அப்படி பாக்குறீங்க குழந்தை? என்ன ஆளே மாறிட்டே மடிசார் படவைங்க? இவ்வளவு நீட்டுக்கு ஜட இருந்தது அதையும் காணோம். பாப் கட் பண்ணி விட்டுருக்கேன். ஐயராத்து பொண்ணா தெரியல, ஆங்கிலோண்டியன் கேள் மாதிரியா இருக்க. ஃபாதர், இப்ப எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான். லோகக்ஷேமத்தை முன்னிட்டு அரசியலில் குதிக்க போகிறேன். அதற்கு முதல் படியாக கார்ப்பரேஷன் எலெக்ஷனில் கால் வைக்க போகிறேன். என்னை ஆசீர்வதியுங்கள் தந்தையே. உன்னை ஆசீர்வதிக்காமல் வேற யாரையம்மா நான் ஆசீர்வதிக்க போகிறேன்? என் மாப்பிளை கே அப்புசாமி பிஏபிஎல் மண்டை கொடு படங்க, எதிரினுடைய டிபாசிட் போக, ஆயிரக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தில் நீ ஜெயிக்க வேண்டும் என்று பரமேஸ்வரனே வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். சொல்லுங்க ஆண்டி. தாரா மாமி. மாமி என்ன வேண்டி இருக்கு? தாரா தேவி. ஆஹா, தேவியோ? தாரா தேவி, வலது கால எடுத்து வச்சு போமா. தாரா தேவி, தாரா தேவி, தாரா தேவி, தாரா தேவி. நடக்கட்டும் நடக்கட்டும். சரிண்ணா, எல்லாரும் ஏன் இப்படி மூஞ்சி குளிச்சுக்கிறீங்க? இவங்களுக்கு எல்லாம் சேவை செய்யறதுக்கு தாண்டி நம்ம எல்லாம் பிறந்திருக்கிறோம். ஏய் மனஜா, அத உன் சொந்த பிள்ளையா நினைச்சு பன்னீர் கழிச்சு வெந்நீர்ல குளிப்பாட்டு. மாடி வீட்டில வாழும் குழந்தைகள் தான் பாபா கூட போட வேண்டுமா, பாபா மல்வா சாப்பிட வேண்டுமா? ஏன் குடிசை வாழ் குழந்தைகளுக்கு உயிர் இல்லையா, உணர்ச்சி இல்லையா? சிந்தியுங்கள், சிந்தியுங்கள். சிந்தனை திருப்தி சாக்ரட்டீஸ் என்ன சொன்னா? ஏன் சும்மா லோ லோன்னு கத்திக்கினா இருக்க? நாங்கெல்லாம் ரோஸ்ட்டு ஒரு முடி பண்ணி வச்சிருக்கோம். பேசாம நீ இந்த இடத்த விட்டு போடு. அடடே, நீ கார்பரேஷன்ல குப்பை கூட்டுற மீனாட்சி தானே? இது ஓயாரியாவா? இதுதான் என் வீடு, இவங்க எல்லாம் என் மனசாளுங்க. மீனாட்சி, இந்த வட்டம் ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கு. ஏன்? ஏன்னா வரப்போற கார்பரேஷன் தேர்தல்ல இந்த வட்டத்துல சுயேட்சை வேட்பாளரா நான் நிக்க போறேன். அதான் சோப்பு போட்டுக்கிட்டு இருக்கியா? ஆமா, ஜனங்களை எல்லாம் குளிப்பாட்டு. கண்டுக்கிறீங்களா, தேர்தல் வரப்போகுது இல்ல, அதான் அம்மா தேடிக்கணும் வந்திருக்காங்க. எலெக்ஷன் வந்தாதான் நீங்க எல்லாம் சேரி பக்கம் தலை காட்டுவீங்க. ஏம்மா, எம்மா வருஷமா நாங்க இந்த கசமாரத்துல கிடந்து கஷ்டப்படுறோம், கண்டுக்கிறீங்களா? நாங்க ஏழை ஜனங்க தாமே, எங்களுக்கு கேலி பண்ண தெரியாது. உங்க மாதிரி இருக்கிற கூட்டத்தை காலி பண்ண தான் தெரியும். நம்ம ஏரியாலே பொண்ணுங்களை தேர்தல் பிரச்சாரம் பண்ணி நிக்கிறீங்களா? பேசாம கம்முனு போயிடும். இந்த பாரு, வேற நல்ல ஏரியாவை பார்த்து போட்டி போடு. இந்த ஏரியாவில நம்ம மேயர் அசமா அந்த போஸ்டா வரும், நான் பாடுபட்டு நிக்கிறேன். நீ பாடுபட்டு என்ன பிரயோசனம்? தேர்தல் வந்தா நாலு பேர் போட்டி போட்டா தான் ஆவாம மண்டவாளம் தண்டவாளத்துல ஏறும். இந்தாம நான் உனக்கு சப்போர்ட் பண்றா, நீ போட்டி போடு. ஏய், போட போற தம்பி, நீ என்ன சைக்க செயலே தாளாட்டுற? அதை கொஞ்சம் நிறுத்தேன். நான் சுயேட்சை வேட்பாளர், என் இஷ்டப்படி நான் எங்க வேணாலும் நிக்கலாம் தெரியுமோ? மேயரை எடுத்து போட்டி போட எனக்கு என்ன பைத்தியம் அப்படிச்சிருக்கு? ஏண்டி என்ன கவர்னரு, நீங்க எல்லாம் அரசியல பல்லாங்குழி ஆடுதான் நினைச்சு வெள்ளாட வந்துட்டீங்க. இது வெள்ளாட்டு இல்லம்ம, நெருப்பு.
Thank you.
அடுத்த தெருவுக்கு போறமா? போறம்மா. என்ன மீனாட்சி, கையிலேயே எழுதி ஜெயிச்சலான்னு பாக்குறியா? எலெக்ஷன் வந்துட்டா நிறைய பணம் செலவழிக்கணும், ஏராளமா போஸ்டர் அடிக்கணும். மருதமுத்து பாத்தியா எத்தனை போஸ்டர் அடிச்சு ஓட்டிருக்கான் பாரு. அத்தவிடுப்பா, இந்த போஸ்டருக்கு மேல மகமாய் ஒரு சீக்கிரா, அவன் நம்மள கைவிட மாட்டா. ஒரு பெரிய பங்காரு பையன் கிரானே, அவன் என்ன மேல இட்டுக்கிட்டு போய் இங்க சாதி சனா ஹோட்டல்ல அவருக்கே போடணும்னு கேட்டுக்கானா? என்ன செஞ்சேன் தெரியுமா? சரிதாப்பா, என் சாதி சனா ஹோட்டல்லாம் உனக்கே போடுறப்பான்னு சொல்லி ஆயிரக்கணக்கில் பணத்தையும் கறந்துக்கின்னு அந்த படத்துல திருசு திருசா உனக்கு போஸ்டர் எடுத்துக்கிட்டு வந்திருக்கம்மா. இத பாரு. என்னம்மா அப்படி பாக்குற? எங்க வர்க்கம்மா நீ? எங்க ரத்தம்? உன்னை கெளிக்க வைக்காம நாங்க தூங்கவே மாட்டோம். எடுங்க போஸ்டர், ஒட்டுகிற அந்த வாடு பூரா. நீ சொன்னது வாஸ்தவம் தாம்மா. அந்த மகமாய் நிச்சயமா உனக்கு துணை இருக்கா. எதிர்த்து போட்டியிடும் அந்த மீனாட்சி என்பவள் யார்? கேவலம் ஒரு குப்பைக்காரி.
நான் குப்பைக்காரிதாப்பா இல்லங்கள இதோ கண்டுக்கிறீங்களா இப்போ நான் பக்கெட் மலக்கு மாறமாவ சுத்திக்கி நிக்கிறேன் இன்னாத்துக்கு அரசியல்ல கீரை குப்பைய கூட்டி தள்ளியே தீருவேன் அம்மா இங்க குச்சிமா கவனிப்பா சோயர்களே சோயிரே நான் இன்னா சொல்றேன் உங்களுக்கு பிரியதா யார் என்ன எதிர்த்த போதிலும் நான் மகத்தான வெற்றியை அடைவது உறுதி இதற்கு சான்று என் கண்ணெதிரே உட்கார்ந்திருக்கும் இந்த நால்வர் யார் இந்த நால்வர் ஏன் பொறுமையாக உட்கார்ந்திருக்கிறார்கள் யாரா உடமா ஏதாவது பேசி நிற்பேன் उन्नीय நீங்க வேணா இந்த ஊட்டாண்ட வந்து பாருங்க இன்னமும் நான் சேர்ல தான் குதிக்கிட்டிருக்க நாளைக்கே உங்க ஆசீர்வாதத்துல நான் கெல்சிக்கினா கூட நான் சேரிய விட்டு நவர மாட்டேன் இது மரமாய் மேலே சத்தியம் என்னப்பா பங்கார வந்துக்கிறீங்கறாங்க உங்க அல்லாஹ்ட்ட கையில நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் கடுகாட்டம் இந்த கூட்டத்தை கூடிக்கினே இப்ப கடலாட்டம் கூடிக்கிறீங்க எந்த சோமாரி கலாட பண்ணீங்கனாலும் கண்டுக்காதீங்க ஏய் சோமாரிங்களா நீங்க போறீங்க மருதமுத்து 7321 ஓட்டு மீனாட்சி 5926 ஓட்டு கண்டுக்கிறானா சோமாரிகளா நம்ம வாட்டர் லீடிங்ல போயிரே இறாரு இப்போ ஒரு 1500 ஓட்டு லீடிங் அடி சக்க மீனாட்சி மீனாட்சி கோசம் போடுறீங்க இருந்தீங்களே இப்போ குப்பகாரி கவுதுங்களா பாத்தீங்களா மருதமுத்து ஏய் சத்தங்கடா இப்போ ஏன் அப்புறம் மொத்தமா சொல்லட்டுமே அவங்க சொல்ல மாட்டாங்க ஊமையா அவங்க எல்லாம் எங்க ஆளுங்க சுந்தராமையா இரண்டாவது
Minachi,
மீனாட்சி வாங்க மீனாட்சி வாங்க बड़ा शौक है वंदिक निकिला। तो मीन अच्छी ने पैर फैला कर बा। मेरा माँ वंदु निकिला अंगन सोल दो बा। बर्दा मैं चलो वाई रह रही हूँ वंदिक। यह लगो जीवन कर रहा है। डबल में। डाइ। ना उनका कूल भी नहीं रखेंगे। उनका जल्दी चिटा में सेना बैठा। डाइ सो मारेंगा। कमों ने करा करा। वो चंदीशा पोटिंगे। चल ये कोई चीज ना। बस तो ये नहीं आमा। डाइ। कहीं दे। कमों ने करा। तीन ही पोमे। डाइ। उनक बुती की ना। वाटर सिटी ला वायरन करता पला एक पंपला आंचिक बंद कर करा आवल क्रीम कुड़ कर मरवा दे पैसा ताई के कुड़ कर मरवा दे बाप तुम्बा सरिया सुनना वोरा येरो आंधी के वो इंद्र फिन्नर वारा आरु बोल बंदा मामूनी ये थोट पोमो अब इन्हें भार दे पाना इन्हें किन्द बेना के बिट्टा नारे के नल्ला के घर क्या रु माँ वो पले आंधान के अरे समय ऐड तो छोले नी सुम्मा करे ये रे इन्द स्वामारी नाम बात करे पुड़ा माले ये पुड़ी इन्ना मैं दे ये तना आम पलेंगे सेंध गना वाले ये तकनी के எல்லா அர்களையும் தண்ணி காட்டி நான் பாத்தியா நேசா அவபக்கம் கிது ஜனங்க நம்புனாங்க டா நீ உண்மையான ஆம்பளையா இருந்துக்கினா இனிமே அவ கையில சண்டை வலிக்காத நம்ம சாதிசன சார்பில இந்த முதல் மாலைய அவ கையில நீதான் போடணும் குடி குடிடா ஏய் மீனாட்சி ஏய் மீனாட்சி ஏய் மீனாட்சி இன்னமே மீனாட்சி நம்ம சேரியோட சார்புல உனக்கு யார் மாலை போட போறா தெரியுமா யாரு தோ பாருமே இன்ன பாதியமாக்கிது நான் கழிச்சதுக்கு பால என் கையில ஆயிரம் மாலை விழுந்தாலும் இப்ப நீ வெச்சிக்கி நிக்கிறியே இதாப்பா என் கைத்துல நெத்தமாவே வைய வேண்டிய மாலை போடுப்பா கல்யாண பெண் போன்ற மேகம் கண்டேன் கல்யாண பெண் போன்ற மேகம் அங்கே உல்லாச ஊர்வல ஓடம் மணமகள் மணமகள் மணவரை கோலமே அம்மல் தேரோட்டம் பருவ பெண்ணாட்டமோ பனிமலைகள் தாளாட்டும் மலர்கள் பாராட்டும் கலைகள் வெயிலோட்டமோ ராஜாவின் வட்டாரமோ இந்த ராஜா திவித்தாரமோ அங்கே உல்லாச ஊர்வல ஓடம்
பூ பந்தலோ இலையும் மூடாமல் தலையும் வாராமல் அசையும் பொன் பூக்களோ போன்ற மேகம் அங்கே உல்லாச ஊர்வல ஓடம் வரிசை பல்முத்து அழகு நகையில் நான் ஆடவா மதன செவ்வந்தி பதியும் வண்ணத்தில் மெதுவாய் நான் பாடவா அடிமை பெண்ணே உடமை உன்னோடு அதிகம் நான் சொல்லவா பெண் உண்டு பருவம் தேடல்லவா நான் கண்ணாடி பார்த்தால் என்ன அதை கண்ணத்தில் பார்த்தால் என்ன நெஞ்சத்தை பார்த்தால் என்ன இந்த மாலை எப்பவுமே உன் கைத்துல வையாது ஞாபகம் வச்சுக்க இன்னிலேந்து நீதான் எனக்கு முதல் விரோதி கவலைப்படாதம்மா இனிமே நீ சாதாரண மீனாட்சி இல்லை மேயர் மீனாட்சி இதையெல்லாம் மறந்துட்டு உன் காரியத்துல இறங்கம்மா இது நம்ம ராஜா செட்டியார் அரமணமே
இதுல எம்மா பெரிய பாத்ரூம் வைக்கிறது தெரியுமா? அத கூட நான் தான் கழுவி நிக்கிறேன். இப்ப நீங்க மேயர், அதுல எந்த பங்களா உங்களுக்கு பிடிக்குதுன்னு செலக்ட் பண்ணீங்கன்னா வாடகை பாக்கி வசதி எல்லாம் கார்ப்பரேஷன் கொடுக்கும். இன்னப்பா நீ குவிகி நிக்கிற கார்ப்பரேஷன் துட்டு மட்டும் யார் துட்டுப்பா? சனங்க துட்டுப்பா? கத்மாலம் இன்னாதான் களைக்கஞ்சி வாத்தாலும் கார காட்டுலதான்ப்பா அத்த மாதிரிதான் நானும். சனங்களை விட்டுட்டு என்ன மட்டும் பங்களாவில குந்த வச்சா இன்னப்பா பிரயோசனம்? நீ ஒண்ணு பண்ணு, கார்ப்பரேஷனுக்கு முன்னாடி புச்ச ஒரு குடிசை போடு, நான் அதுல வந்து குந்திக்கிறேன். என்னன்ற உங்க மாதிரி மேயர் ஊர் ஊருக்கு இருந்துட்டா அப்புறம் கார்ப்பரேஷன் தான் இருக்கும், கரெக்ஷன் இருக்காது. ஆல்ரைட், நீங்க சொன்ன மாதிரி நான் ஏற்பாடு செய்யறேன். இந்த சாரு, போன மாசம் உன் வீட்டுல பாத்ரூம் கை வந்துக்கு உன் பொண்டாட்டி வாடிக்கை தொட்டு குடுக்கல, அத்த குடுத்துட்டு போயேன். ஆமாம்பா, கிருஷ்ணாயில் வாங்கணும்பா. வயச காசு குடுத்துட்டு பாப்பா. மேடம், நான் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், இப்ப நீங்க மேயர். இன்னப்ப நீ மேயர் மேயர் காபராப்படுத்துற? இன்னைக்கு தாப்பா நான் மேயர், நேத்து வரைக்கும் லோ இருப்பா, புரியுதா? புரியுது மேடம். அப்போ நான் வரேன். மேயரா மேயர், தொலைச்சு கட்டுற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. வழக்கமா நீங்க எல்லாம் டொனேஷன் கொடுக்கறவங்க தானே? நான் தனிச்சு ரேடியோ பார்ப்பேன். 10,000 ரூபாய் பெருமானம் உள்ள ரேடியோ கிராம கொண்டு போய் அவட்ட கொடு. நான் ஹோட்டல் ஓனர்ஸ் அசோசியேஷன் ரிச் பர்னிச்சர்ஸ் கொண்டு போய் அவ குடிச்ச முன்னால இறக்கு. நான் புத்தகம் சாவடி அழுகும் பொருள் வியாபாரி. அழுகுன காய்கறியை கொண்டு போய் கொடுக்காத, 50,000 ரூபாய் பணத்தை கொண்டு போய் கொடு. நான் தங்கமன் கம்பெனி மேனேஜர், 1.5 லட்சம் ரூபாய் வைர நெக்லஸ் கொடுங்க. கை கரெக்டா மாட்டீங்கண்ணா, மூலையும் பலாத வேலை செய்துக்கண்ணா. இவங்க குடுக்கும் போது நான் சொன்னபடி செய். கரெக்டா செய்ய. இது என்னன்னு கண்டுக்கோ. சினிமா படம் பிடிக்கிற கேமரா, அதை பிடிக்கிறவர் அவரு, இவங்க குடுக்கறது எல்லாத்தையும் படம் பிடிக்கிறேன். அவளையும் சேர்த்து பிடி. பிடிக்கிறேன். அப்பால என்ன இவ எல்லாரு கேள்வியும் லஞ்சம் வாங்கிக்கிறான்? ஊரையே கூட்டி நான் எடுத்த பயாஸ் கோப்பை போட்டு காட்டுறேன். அப்பால என்ன ஆவா? மறுபடியும் குப்பை கூட்ட போவா. அதேதான் கண்டுகள். முக்கியமான ஆளா வந்திருக்காங்க, கொஞ்சம் வாங்க 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 சார். வணக்கம் மேயரம்மா. நாங்க சலிச்சு ரேடியோ கம்பெனில இருந்து வந்திருக்கிறோம். புதுசா வர்ற மேயர்களுக்கு வழக்கமா நாங்க கொடுக்கற பிரசன்டேஷன் ரேடியோ கிராம் புடிச்சிருக்கான்னு பாருங்க. புச்சா வர்ற மேயரை இப்படித்தான் கண்டுக்கீங்களா? ஆறாறு வந்திருக்கீங்க, இன்னா கொண்டாந்துருக்கீங்க. நான் தங்கமன் கம்பெனில இருந்து வந்திருக்கிறேன். எங்க முதலாளி 3 லட்சம் ரூபாய் பெருமான ஒரு நெக்லஸ கொடுத்து அனுப்பியிருக்காரு புதிய மேயருக்காக. நான் கொத்தவர சாவடியில இருந்து வந்திருக்கிறேன், 50,000 ரூபாய் கேஷ் கொண்டு வந்திருக்கேன். நான் ஹோட்டல் ஓனர்ஸ் அசோசியேஷன்ல இருந்து வந்திருக்கிறேன், 1 லட்சம் ரூபாய் பெருமான சோபா செட்டு, பர்னிச்சர், டைனிங் டேபிள் எல்லாம் கொண்டு வந்து வெளியில இறக்கி இருக்கிறோம். எங்க போட சொல்றீங்களோ அங்க கொண்டு வந்து போட்டுறோம். பயப்படாதீங்க, இத்தாலியில நான் உங்களை அடிக்க மாட்டேன். ஒண்ணு செய்யுங்க, இது எல்லாம் வரிசைக்குன்னு போய் வெளியில போட்டு குந்திக்கிட்டு கிடங்க. நான் அப்பா வந்து பார்த்து சாதி தந்து கேட்டு எடுத்துக்கிறேன். அப்பா, இதுங்களை எல்லாம் வரிசைக்குன்னு போய வாங்குறம்பா. அதான் மேயர் சொல்லியாச்சு, அப்புறம் நான் வேற சொல்லணுமா? எல்லாத்தையும் இருக்குன்னு வாங்கலாம்பா. சரி. என்னப்பா இதெல்லாம்? இதெல்லாம் மேயர் அம்மாவுக்கு வந்து அன்பளிப்பு, வெளியில வைக்க சொன்னாங்க. என்னம்மா வீட்டு வாசல்ல ஒரு எக்ஸிபிஷனே வச்சுட்ட? அத்தை ஏன் கேக்குற? நான் இன்னமும் மேயர் ஆயிக்கினா அன்பளிப்பு கொண்டு வந்திருக்காங்க, பயக்கப்படி அத்தை தொடவா? இதெல்லாம் வழக்கமா நடக்கிறதானம்மா? அப்படி சொல்லுப்பா. இப்ப என்ன சொல்ற? தேன் குடத்துல கைய விட்டவன் வயிற்று நக்காமலா விடுவான், பெருசா வெக்கப்பட்டுக்கின்னு எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கின்னு வீட்டுக்குள்ள போவியா? பஜார் குடிக்கணும் சச்சா. உனக்கு இஷ்டம் இருந்தா எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். என் இஷ்டம் என்ன தெரியுமா? பதவிங்கிறது நெருப்பியா, அதுல இந்த மாதிரி பேஜாரெல்லாம் பத்திக்கு நீ எறி. இறங்கடா
அவளை தொலைக்கிறதுக்கு நான் ஒரு வழி வச்சிருக்கேன். என்னப்பா வழி? அப்பா என்னப்பா? அடா உனக்கு யார அண்ணா செய்யறா? இங்கிலீஷ்ல டைப் பண்ணி நிக்கிற எனக்கு எயித்து வாசனையே தெரியாது. எனக்கு என்னப்பா இதுல பிரியும்? உன்ன மாதிரி தானா மீனாட்சியும் படிப்பு வாசனை இல்லாதவ? ஆமா. அவளை ஏமாத்தி இதுல ஒரு கையெழுத்து வாங்கிட்டா அந்த மேயர் பதவி கோயிந்தா. என்னப்பா? நான் விளக்கம் சொல்றேன் கேளுங்க. இப்ப மேயரா வந்திருக்கவளோன்னா அந்த அம்மாவுக்கு இங்கிலீஷ் தெரியாது. எங்களை மாதிரி உள்ளவா இங்கிலீஷ்ல படிச்சு காட்டினா நம்பி கையெழுத்து போட்டுருவா. நேத்து கூட பாருங்க கார்பரேஷன் ஹெட்லார்க்குங்கிற முறையில மூணு லெட்டர்ல கையெழுத்து வாங்கிட்டேன். இங்கிலீஷ தெளிவா படிச்சு காட்டணும்னா தம்பி கையெழுத்த போட்டுட்டேன். இப்ப புரியுதுப்பா? நீ இந்த மனசன வலுசாந்து குந்த வச்சிருப்ப நான் கொஞ்சம் கூட நினைக்கலப்பா. சாமி கூலி எல்லாம் வாங்கினியா? ஏதோ பெரியவா போட்ட பிச்சு. Subject, resignation letter. I wholeheartedly thanking my co-counselors for selecting and electing me as a mayor. But I am not in a position to discharge my duties as a mayor because I am an ordinary woman with poor education and I don't know English to contact the high office of mayor. எனக்கு ஆங்கிலம் எழுத படிக்க தெரியாத காரணத்தால் நான் பெரிய அதிகாரிகளோடு தொடர்பு கொள்ள முடியவில்லை. நானே வெட்கப்பட்டு இந்த மேயர் பதவியை ராஜினாமா செய்கிறேன். நொடுக்காவது மறக்காவது அவசர ஃபைல்னு சொல்லிட்டு நாலஞ்சு பேப்பருக்கு இடையில அதை வச்சுட்டோ கையெழுத்த போட சொன்னாக்க உடனே போட்டுடுவா. எடுத்துட்டு ஓடி வந்துட வேண்டியதானே. அவளே படிச்சு பாத்துக்கா அவளுக்கு தான் இங்கிலீஷே தெரியாத. நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்ல. இன்னைக்கு இந்த நகரத்துக்கே நீ தாய். இதெல்லாம் என்ன வேலை? போட வேலை என்ன? அப்பேற்பட்ட மகாத்மா காந்தி அவர் பாத்ரூம் அவரே சுத்தம் பண்ணிக்கிறாரா? நான் இன்னமே கொசுரு உள்ளவா. வாங்கோ வாங்கோ. மீனாட்சின்னா சாட்சாத்து மதுர மீனாட்சிதான். நானும் என் சர்வீஸ்ல எவ்வளவோ மேயரை பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு மேயரை பார்க்கல என்ன பவ்யம் என்ன அடக்கம் பழச மறக்கவே மாட்டேங்கிறேன். அதான் உங்ககிட்ட இருக்கிற பெரிய ஸ்பெஷாலிட்டி. உங்க பார்வைக்கு ஒரு ஃபைல கொண்டு வந்திருக்கேன். இதெல்லாம் ஆபீஸ்ல தான் கையெழுத்து வாங்கணும். அதுதான் ப்ரொசீஜர். இருந்தாலும் அர்ஜென்ட் ஃபைல் பார்கோ URGNT அர்ஜென்ட் போட்டிருக்கேன். அதுக்கு என்ன ஐரா? எங்க கையெழுத்து போடணும் சொல்லு. போடுங்கனா வரேன். உங்க சௌகரியத்துக்கு அங்கங்க இன்டு மார்க் போட்டிருக்கேன். அதுக்கு எதிர்த்தா கூட கையெழுத்து போட்டுருங்க. இது என்ன ஐரா? அது வந்து சம்பள பட்டுவாடா பில். படிச்சு காட்டுமே? வேண்டாம். போட்டுடுங்க. இது இது போனஸ் ப்ராப்ளம். படிச்சு காட்டுமே? சரி பட்டடா. சரி இது இது வந்து இந்த கார்பரேஷன் பார்க் இருக்கோம்னா அங்க ஒரு மீன் செலை வச்சு அது வாயில தண்ணி வர முடியா சொல்லிருக்கா. அதனுடைய எஸ்டிமேட் பில் இதையும் படிச்சு காட்டுமா? வேண்டாம் நானே படிக்கிறேன். சப்ஜெக்ட் ரெசிக்னேஷன் லெட்டர். ஐ ஹோல் ஹார்ட்டட்லி தேங்க்ஸ் மை கோ கவுன்சிலர்ஸ் ஃபார் செலக்டிங் அண்ட் எலக்டிங் மீ ஆஸ் த மேயர். But I am not in a position to discharge my duties as a mayor because I am an ordinary woman with poor education and I don't know English to contact the high office of the mayor. So, I humbly request you to accept my resignation and relieve me from the mayorship. போட்டி போடுறது தீர்மானம் பண்ண உடனே எங்கிட்ட வந்து இங்கிலீஷ் கத்து கொடுக்கும்படி கேட்டா. நான் தான் அதுக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் பண்ணேன். ஆனா நானே கூட அவ இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு இம்ப்ரூவ் ஆவா நினைக்கவே இல்லை. உங்க மாதிரி பழம் பெரிச்சாளினுடைய சுயரூபம் தெரியணும் தான் இன்னும் நான் பழைய மீனாட்சியாவே இருக்கேன். மிஸ்டர் சுந்தரராமையர் செக்ஷன் 420 படி உங்க பேர்ல நான் ஏன் ஆக்ஷன் எடுக்க கூடாது? நல்ல நல்ல எடுக்கலாம். புள்ள குட்டிக்காரே மன்னிச்சும் விட்டுடலாம். என்ன பெரிய புள்ள குட்டிக்காரே? இருக்கிறது இந்த ஒரே ஒரு பிள்ளை தானே. அதை நான் கவனிச்சுக்கிறேன். நீங்க உள்ள போயிட்டு வாங்க. நியாயமா பார்த்தா இந்த மாதிரி பிள்ளைய பெத்ததுக்காகவே உங்களை உள்ள தள்ளலாம். மீனாட்சி நீ வயசுல சின்னவளா இருந்தாலும் மனசார உயர்ந்தவ. உன் காலில் விழுந்து கேக்குறேன் என் குடும்பத்தை காப்பாத்துமா. அந்த மாதிரி மாதிரி இருக்கு. எனக்காக இந்த ஒரு தடவை அவரை மன்னிக்க முடியுமா மீனாட்சி? ஐயோ
இந்த ஜென்மத்துல
உனக்கு எனக்கு உறவு கிடையாதுமே. இன்னொரு ஜென்மத்துல எனக்கு பொண்டாட்டியா நீ வருவ, அப்ப நான் உன கண்டுக்கிறேன். மீனாட்சி, பாவி பையன் எப்படி அழைச்சிட்டு போறானே, ரத்தம் வருது. வரட்டே, இது எனக்கு சுபசகுனம். அன்னைக்கு எலெக்ஷன் தகராறுல சோடா பாட்டால் அடிச்சாரு, என் நெத்தியில ரத்தம் வந்தது. ஆனா நான் தான் ஜெயிச்சேன். இன்னைக்கு புருஷன் பொண்டாட்டி தகராறுல இந்த ரத்த சாட்சியும் எனக்கு வெற்றி உண்டாக்கும். மாடலே பங்காரு உங்களை பார்க்கணுமா? வர சொல்லு. நான் தாமே பங்காரை வந்து நிக்கிறேன். இது ஆபீஸ். சரிதாமே. என்ன விஷயம்? ஒண்ணு இல்லமே, என் ராஜினாமா கண்டாச கொடுத்துக்கிட்டு போலான்னு வந்திக்கிறேன். வேலையை ஏன் ராஜினாமா செய்யணும்? பிடிக்கல போற. இந்த வேலையை விட்டுட்டு வேற என்ன செய்ய போறதா உத்தேசம்? ஊட தூக்குற பிக்ஸா வலிக்கிற உடம்புல வலிக்குதுமே. இந்த பாருமே, எங்க எஜமா மருதமுத்துவுக்கு உன்ன மாதிரி நடுப்பால் அந்தஸ்து இல்ல, பொறப்புலயே இருக்குது. அவர் என்ன சொல்லிக்கிறார் தெரியுமா? தச்சி பிசா தவேல கடாச்ச வடா, உனக்கு பெரிய இடத்த கல்யாணம் காட்சி பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிக்கிறார். ஓஹோ, இதுதான் மருதமுத்துவோட கடைசி ஆயுதமோ? அவரு உங்களுக்கு கல்யாணம் வேற பண்ணி வைக்க போறாரா? இதுல என்னமே தெனா விட்டு, குப்பக்காரி மேயரா இருக்கும்போது நான் கோடீஸ்வரம் வீட்டுல சம்பந்தம் செய்யக்கூடாதா? தாராளமா செய்யலாம். ஆனா பொண்ணு யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எவ்வளவு இருந்தா உரைக்கணுமே. நீ இல்ல, கூனோ கூடோ நுண்டியோ நோயாளியோ ஏதோ ஒரு கைத. ஆனா அந்த கைத கையில கொஞ்சம் காசு இருக்கணும், அப்பத்தான் ஒன் துண்டு அடங்கும். இப்படி நீங்க பொங்கி குதிக்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு செஞ்சிட்டேன்? நல்லதுக்காக ஊரை திரட்டினது குத்தமா? நாட்டுக்காக ஒரு துரோகிய ஒழிக்க நினைச்சது குத்தமா? நிறுத்துமே, உனக்கு வேணா ஒரு துரோகியா இருக்கலாம், எனக்கு எஜமா. அவருக்கு கைகட்டி வேலை செய்யறதுல எனக்கு பெருமை இருக்குதுமே. அவர் சொல்ற பொண்ணு கருத்துல நான் சாரியை கட்டி எத்திருமே. நீங்க யாரு கழுத்துல வேணாலும் தாலி கட்டிக்கீங்க, அதை ஆட்சேபிக்கிறதுக்கு நான் யார்? ஆனா அவ யாருன்னு கூட நான் தெரிஞ்சுக்க கூடாதா? Thank you.
தைரியத்திலே நீங்க ஒரு பச்சை வாழை மரத்தையே வெட்டி சாச்சிட்டீங்க கமிஷனர்.
பூமா குழந்தைக்கு எப்படி பேசுதுன்னு அவர் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. மிஸ்டர் மருதமுத்து, அம்மா மேயரான உடனேயே அந்த குழந்தைக்கு வேலூர் ஹாஸ்பிட்டல் ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஆபரேஷன் சக்சஸ் ஆயிடுச்சு. இந்த சாட்சியும் போதாதுன்னா இன்னொரு சாட்சியை என்னால கொண்டு வந்து நிறுத்த முடியும். செம்பகத்தை கெடுக்கிறதுக்காக அவ புருஷன் அடைச்சு வச்சீங்களே, இப்ப அவரும் இங்கதான் இருக்காரு. ராஜா, இதுக்கே அசந்துட்டா எப்படி? அடுத்தது அரசியல்ல நீங்க செஞ்ச மோசடிக்கு வருவோமா? ஊர் பணத்துல ஊழல் செஞ்சீங்க, அதுக்கு அரசியலே காரணம் காட்டினீங்க. இந்த விசித்திரமான பங்களா, விதவிதமான காரு, தோட்டம், துறவு, இதெல்லாம் ஏழைகளுடைய வேர்வையிலிருந்து வந்தது மருதமுத்து. இப்ப நான் ஏன் பாசையிலேயே சொல்றேன்ப்பா, இதெல்லாம் ஏழையோட வேர்வையில வந்தது. நீ பெரிய மந்திரம் காட்டியும் இத்தனை நாள் உன்ன கண்டுக்காம விட்டுக்கின காசு மாலம், இப்ப நீ மரியாதையா போலீஸ்ல சரணடையில என்னன்ற? மீனாட்சி, நீ இப்படி செய்வேன் எனக்கு ஏற்கனவே தெரியும். இன்னைக்கு உன்னை அடியோடு அழிக்காம விட போறதில்லை. மீனாட்சி பேசுறேன், நான் சொன்ன இடத்துக்கு உடனே புறப்பட்டு வந்துருங்க. நம்பர் ஒன் என்ற முறையிலே
நடத்தி காட்டிவிட்டேன். என்னுடைய இறுதி மூச்சுள்ள வரை இத்தகைய சமூக விரோதிகளை வளரவிட மாட்டேன். அவர்கள் மீது நீதி விசாரணை நடத்தியே தீருவேன். மறுபடியும் கூறுகிறேன், விசாரணை கமிஷன் வந்தே தீரும். அன்னையின் கட்டளைகள் 20, அதை தலைமேல் தாங்கி நடத்தி செல்வதே இந்த பிள்ளையின் கடமையாகும். குப்பைக்காரி மேயராகி விட்டாள் என்ற கோஷம் இன்னமும் இருந்து கொண்டுதான் வருகிறது. இருக்கட்டுமே, அன்று மட்டுமல்ல இன்றும் நான் குப்பைக்காரிதான். அதை நிரூபிக்கவே இதை கையோடு கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் விரும்பினால் நான் மேயர் மீனாட்சி, நீங்கள் விரும்பாவிட்டால் நான் பழைய மீனாட்சியாகவும் தயங்க மாட்டேன். உண்மையிலேயே மேன்மை தங்கி ஒரு மேயரை கண்டுக்கிறேன். உனக்கு கட்டியின் கூடத்துல நான் ரொம்ப பெருமைப்படுறேன்.